அழகு பெற என்ன செய்வது? எண்ணத்தில் அழகு இருந்தா முகத்தில் அழகா இருக்கும், அவ்வளவுதான். மனசுதான் சரி பண்ணணும், மூஞ்சி எல்லாம் சரி பண்ண வேண்டாம். அது இப்படி இருந்த மாதிரி மாத்துங்க. மூஞ்சி பார்த்தா சொல்றாங்க, மொச பிடிக்கிற மாதிரி மூஞ்சி பார்த்தா தெரியும் சொல்றாங்க இல்லைங்களா? எண்ணத்தை முகத்துல தெரியும், நீங்க நினைச்சதுக்கு தெரியாம இருக்குன்னு நல்லா தெரியும். யாருக்கு நல்லா சென்சிட்டிவ் இருக்கோ, உங்களை பார்த்த உடனே முகத்தை பார்த்து, நடைய பார்த்து, பேச்ச பார்த்து ஹிஸ்டரி சொல்லிடுவாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, உங்ககிட்ட பழகிட்டு இருப்பாங்க, எல்லாம் தெரியும். சும்மா வாங்க பணம் பேசிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு போனவங்க மனசு நினைச்சுக்குவாங்க, இவங்க எல்லாரும் பையனாலும் நினைச்சுக்குவாங்க. மனசுதான் இந்த உடம்பு, மனசுதான் முகம். குழந்தை ஏன் அவ்வளவு அழகா இருக்குன்னா எண்ணம் சுத்தமா இருக்கு, அவ்வளவுதாங்க. நம்ம போக போக ஏன் விகாரமா போயிடுறோம், என்ன சுற்றி போயிட்டே இருக்கு. சொல்லுவாங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு நல்லா தெரியுமான்னு, ஏன் இப்ப அப்படி அடி வைக்கணும்? எண்ணங்கள் தான் காரணம். எண்ணம் ஒழுங்கா இருந்தா அந்த சிரிப்பு வருங்க, எண்ணம் மனசு பூரிப்பா இருக்கும், முகம் அழகா இருக்கும், அவ்வளவுதான்.